எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டிங்கல்ல இன்னைக்கு நம்ம வாக்கிங் டெத் சீரீஸ் உடைய சீசன் லெவனை தான் பார்க்க போகிறோம் இதோட வாக்கிங் டெத் மொத்தமாக முடியுது ஸோ போன சீசனில் என்ன ஆச்சு அந்த விஸ்பரர்ஸ்லாம் வந்து மொத்தமாக ஹில் டாப்பு அலெக்சாண்ட்ரியான்னு நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் இருந்தாலும் எப்படியோ அந்த விஸ்பரர்ஸை காலி பண்ணியாச்சு ஸோ மெஷானோ ரெக்க தேடி போயிருக்காங்க அது வேற ஒரு தனி சீரீஸாக வந்துருச்சு ஆல்ரெடி ஆனால் மீதி இருக்கிறவங்க என்ன ஆனாங்க அடுத்தது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த சீசனே ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறது ஃilm ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ന്യാபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க சோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போகலாம் சோ ஹில் டாப் கிங்டம் அலெக்சாண்டிரியானு மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு அந்த விஸ்பரர்ஸ் வந்து பண்ண அட்டாக்ல ஆள் அடையாளமே தெரியாம எல்லாம் உடஞ்சிருக்கு இருக்கு திரும்ப எல்லாத்தையுமே இவங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் சோ இப்போஇதுக்கு எல்லா கம்யூனிட்டி ஆளுங்களும் அலெக்சாண்டிரியால தான் இருக்காங்க திரும்ப அலெக்சாண்டிரியாவ மாத்த ட்ரை பண்றாங்க ஆனா என்ன பண்றது ஃபுட்லாம் ரொம்பவே கம்மியாதா இருக்கு சோ வெளிய போய்ட்டு வேட்டையாடணும் நிறைய விஸ்பரர்ஸ்லாம் வந்ததே இருக்கிறதுனால இப்ப இந்த இடத்துல இருக்கிற உயிரினங்கள்லாம் எல்லாம் வேற இடத்துக்கு போயிடுச்சு இங்க வேட்டையாட கூட உயிரினங்கள் கிடையாது ஆல்ரெடி எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு லூட் அடிச்சிட்டாங்க இதுக்கு மேல லூட் அடிக்கணும்னா வேற எங்கேயாவது தான் போகணும் என்ன பண்ணலாம்னு எல்லாரும் யோசிக்கும் போது மேகி வந்து அவங்க கூடவே சில ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய இடத்துல நிறைய ஃபுட்டு சப்ளை எல்லாம் இருக்கு அதை நம்ம எடுத்துட்டு வந்தா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இப்ப அந்த இடத்துல ரீப்பர்ஸ் அப்படின்ற ஒரு கும்பல் இருக்காங்க அவங்க ரொம்பவே மோசமானவங்க ஆனா ஆட்கள் ரொம்பவே கம்மி தான் நைட் டைம்ல தான் வேட்டையாடுவாங்க மனுஷங்களை வேற வழியே அந்த இடத்துக்கு போயிட்டு ரீப்பரை தோக்குடிச்சு அங்க இருக்கிற சப்ளை எல்லாம் நம்ம கொண்டு வரணும்னு மேகி சொல்ல சரின்னு மேகி கூடவே மேகியோடய அந்த புது ஆட்கள் அப்புறம் இன்னும் சில பேர்லாம் வர ஒத்துக்கிறாங்க நம்ம டெர்ல்லாம் கூடவே நம்ம நீகனையும் கூட்டிட்டு போறாங்க ஆனால் கேரோல் இருக்காங்கள அவங்க அலெக் இருந்து முடிஞ்ச வரைக்கும் அலெக் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஸோ இன்னுமே நீகன் மேல இருக்கிற கோவம் மேகிக்கு போகவே இல்லை மேகி கூட வந்த அந்த ஆட்கள்லாம் வந்து நீங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க வேணும்னே தள்ளி விட்டுலாம் போறாங்க ஸோ யூஷுவலான வழியில போகக்கூடாது வேற ஒரு வழியில் போகணும் அந்த வழி வந்து நம்ம நீகனுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தான் எல்லாரும் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு சோ போற வழியில நம்ம நிகழ் வந்து வான் பண்றாரு நம்ம போறது ரொம்ப ஆபத்து அப்படின்ற மாதிரி ஆனா மேகி அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல போய்கிட்டே இருக்காங்க ஸோ நைட் டைம் மேலே போனா கண்டிப்பா ரீப்பர் கிட்ட உங்க மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவேயில போய்க்கிட்டு இருக்காங்க அப்படி போகும் பொழுதே வழியை தடுத்த மாதிரி ஒரு ட்ரெயின் நிக்குது ட்ரெயினுக்கு சைடாக போக முடியாது ஒரே பாறைகளா இருக்கு ஸோ ட்ரெயினுக்குள்ள தான் போகணும் சார் என்ன ட்ரெயினை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அதனால ட்ரெயினுக்கு மேலே ஏறி தான் உள்ள போகணும் ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஏற ஆரம்பிக்கிறாங்க நிறைய ஜாம்பீஸ் வர வந்துருச்சு நீகனுக்கு பின்னாடி கடைசியா நம்ம மேகி ஏறுறாங்க அப்போ காலை பிடிச்சி நிறைய ஜாம்பீஸ்லாம் இழுக்க நீங்க நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம் ஆனா நீங்க அப்படியே விட்டுறாரு மேகி கீழே இறங்கி அதுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்துல ஒரு குரூப் பேட்ட மாட்டினாங்கல நம்ம சயின்டிஸ்ட் கிங் அப்புறம் இன்னொரு ஒரு லேடி அவங்களோட பேர் வந்து யுமிகோ அதுக்கப்புறமா அந்த பிரின்சஸ் பொண்ணு இவங்க ஒரு கேங் கிட்ட மாடிக்கிட்டாங்க அந்த கேங் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்கள தனித்தனியா இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க பிறந்த இடம் பிறந்த நேரம் எப்படி வளர்ந்தாங்க இவங்க அப்பா அம்மா யாருன்னு எல்லா டீடைல்டும் எல்லாத்துக்கும் எல்லாரும் எல்லாரும் பதில சொல்றாங்க கொஞ்சம் இவங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க ஏதோ செக்கிங்லாம் போகுது போல அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான காட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதுல ஒருத்தர் ரெட் கலர்ல போட்டிருக்காரு அவர் படை தளபதி போல நம்ம சயின்டிஸ்டும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு ஐ திங்க் இதெல்லாம் ட்ராப் தான் போல எங்கிட்ட ரேடியோல பேசின பொண்ணு நைசா இங்க வர வச்சு மாட்டி விட்டுட்டா இவங்களால நமக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாது நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்காக இந்த யுமிகோவும் சயின்டிஸ்டும் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற அந்த காட்ஸ் உடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிங்கையும் பிரின்சஸையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் யுமிகோ ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க அவங்க இவங்களுடைய பிரதர் அவர் இந்த இடத்துல தான் இருக்காராம் ஏன்னா யுமிகோவும் அவங்க பிரதரும் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு அவர் எழுதின லெட்டரும் இருக்கு அப்படின்னா இந்த இடம் நல்ல இடமா தான் இருக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்னு இவங்க வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எங்க யூனிஃபார்மை திருடுனாங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறாங்க ஸோ அப்புறம் அந்த படை தளபதி வராரு அவர் என்ன சொல்றாருன்னா காமன்வெல்த் உடைய சிட்டிசன்ஸா உங்களை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமன்வெல்த் அப்படின்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ஸோ இவங்க இருக்கிற இடமே தான் ஸோ அதாவது என்னன்னா ஜாம்பி அப்பா அப்புறம் நிறைய கம்யூனிட்டிஸ் உருவாகுது ஆனா அது எல்லாமே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இல்ல ஹில் டாப் அலெக்சாண்டரியா எல்லாமே சூப்பரா இருந்தாலும் ஜாம்பி அப்பாக்லிப்ஸுக்கு முன்னாடி அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே லைஃபை வாழல கொஞ்சம் பின்னோக்கி தான் வாழ்றாங்க ஆனால் அந்த காமன்வெல்த்ன்ற இடத்துல ஜாம்பி அப்பாக்லிப்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வாழ்றாங்க இவங்க பணத்தை தான் யூஸ் பண்றாங்களே அதோட இவங்களுக்குன்னு ஒரு சட்டம் தேர்தல் அப்படின்னு எல்லாமே இருக்கு இப்போ கதை அப்படியே நீக்கன் கிட்ட வருது மேகி அந்த ஜாம்பியெல்லாம் அடிச்சுட்டு திரும்ப ட்ரெயின் குள்ள வந்துடுறாங்க நீங்க நான் செம்மையா திட்டுறாங்க காப்பாத்தலையே அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறமா இவங்க தொடர்ந்து போய் ஆகணும் அப்ப இவங்க குரூப்ல இருக்கிற ஒருத்தர் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டாரு அங்க ஜாம்பீஸ்லாம் இவரை பிடிக்க வருது காப்பாத்த சொல்றாரு நீக்கனும் போய் காப்பாத்தலாம்

எல்லாம் போட்டு தள்ளி அப்படியே வரும்பொழுது மேகி கூட இருந்த ஒரு பர்சன் அவங்கள பாக்குறாங்க ஆனா ரீப்பர்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மேகி கிட்டத்தட்ட போட்டே தள்ளி இருப்பாங்க ஆனா அப்ப நம்ம நீகன் வந்து மேகியை காப்பாத்துறாரு ஸோ மேகி கூட இருக்கிறவரால் நடக்க முடியல ஸோ அவரை தூக்கிக்கிட்டே அப்படியே நடந்து போறாங்க ஒரு சேஃபான வீட்டில் வைக்கிறாங்க நிறைய ஜாம்பிஸ் வருது அதெல்லாம் சண்டை போட்டு இவரால் நடக்கவே முடியல இவர் கூட இருந்தால் ஆகாதுன்னு அந்த வீட்லயே வச்சுட்டு மேகியும் நீகனும் மட்டும் தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது தான் மேகி கூட்டிட்டு வந்த ஆளுங்க எல்லோருமே அந்த ரீப்பர்ஸ் கையினால சம்ம அடி வாங்கி இறக்குற நிலைமையில இருக்காங்க சோ இதை பார்த்து மேகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்ப வேற வழியே இல்ல பிடிக்காத நீகன் கூட தான் அவங்க போகணுமே இந்த நேரத்துல அலெக்சாண்ட்ரியால வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க அங்கங்க போயிட்டு வரணும் நடந்தே போனா முடியாது இவங்களுக்கு குதிரைகள் வேணும் சோ அதனால காட்டுக்குள்ள இருக்கிற குதிரைகளை மெதுவா பிடிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம கேரளோட பண்றதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சோ ரீப்பர்ஸ் பண்ண அட்டாக்னா நம்ம டெரல் தனியா ஒரு ரூட்டுக்கு போயிட்டாரு அவரோட டாக் எங்கேயோ போயிடுச்சுன்னா அதை தேடி போகும் பொழுது அது ஒரு ரீப்பர் கையில இருக்கு டெரலும் சண்டை போட ரெடி ஆகும் தான் அந்த ரீப்பர் அவங்க முகத்தை காட்டுறாங்க பார்த்தா ஒரு பொண்ணு நம்ம டெரிலுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம ரிக்கு இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட உடம்ப எங்கெங்கயோ தேடி இருப்பாருல்ல டெரில அப்பதான் இந்த லேடியை மீட் பண்ணிருப்பாரு அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த லேடி அவங்க டாகை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிருப்பாங்க சோ டெரிலும் அந்த பொண்ணு ஞாபகமாவே அந்த டாகை வளர்க்க ஆரம்பிப்பாரு சோ அந்த பொண்ணோட பேர் வந்து லியா அவங்க டெரில பார்த்து நீ அந்த கேங்க கூட இருந்த அவங்க என்ன ஓ ஆளுங்களா அப்படின்னு கேட்க சோ டெரிலுக்கு புரிஞ்சிருச்சு ஆஹா லியா வந்து ரீப்பரை தான் அப்படின்னு உடனே இவர் என்ன சொல்றாருன்னா அந்த குரூப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதான் கூட வந்தேன் பார்த்தா பெரிய விஷயத்துல மாட்டி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஆளு போய் சொல்ல லியாவும் டெரில அவங்க குரூப் ஆன ரீப்பர் கிட்ட கொடுக்க அவங்க டெரில போட்டு செம்ம டார்ச்சர் பண்றாங்க உண்மையை சொல்லுன்னு ஆனா டெரில இந்த மாதிரி அவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ரீப்பர்ஸுக்கு எல்லாம் லீடரா ஒருத்தர் இருக்காரு அவரோட பேரு போப்பு ஸோ லியாவும் என்ன சொல்றாங்கன்னா இந்த டெரில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் இவன் நம்ம கூட இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட ஆள் பலம் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் சேர்த்துக்கிறேன் நீ அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்ல லியாவும் டெரில பார்க்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க சடனாக அந்த வீடே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது டெரிலும் லியாவும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வராங்க பார்த்தா நெருப்பை பற்ற வச்சதே அந்த போப்பு தான் உண்மையிலே நீ சொன்ன மாதிரி இவன் திறமசாலி தான் அழகாக உன்னையும் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டான் இனிமேல் நீயும் ரீப்பர் அப்படின்னு சொல்ல டெரிலும் இப்போ வேற வழியில் இவங்க கூட ரீப்பராக நடிச்சு தான் ஆகணும்னு ரீப்பரில் ஜாயின் பண்ணிக்கிறாரு ஸோ இந்த நேரத்தில் நம்ம சயின்டிஸ்ட் கிங்கு யுமிகோ பிரின்சஸ் இவங்க எல்லாருமே இப்போ அந்த காமன்வெல்த்ன்ற சிட்டியில் வாழ ஆரம்பிக்கிறாங்க

மேல பெருசா இருக்கும் ஏன்னா இங்க ஐம்பதாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க சோ யுமிகாவும் அவங்க பிரதரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க நம்ம சயின்டிஸ்ட் நம்ம எதுக்காக வந்தோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரேடியோல பேசின பொண்ணை பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேருமே ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு அவங்க பேர் வந்து ஸ்டெஃபனி இந்த மாதிரி எங்க இடம் அலெக்சாண்ட்ரியால பெரிய ப்ராப்ளம் உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்ல ஆனா இந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு கவர்மெண்ட் மாதிரி இருக்கிறதுனால அந்த பெர்மிஷன் எல்லாம் வரதுக்கு லேட் ஆகும் அட்லீஸ்ட் அலெக்சாண்ட்ரியாவுக்கு ரேடியோலயாவது பேசலாம் அங்க நிலவர எப்படி இருக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குமே பெர்மிஷன் கிடையாது அப்பதான் அந்த ஸ்டெஃபனி பொண்ணு சொல்றாங்க எப்படி நான் உங்ககிட்ட திருத்தனமா பேசணும் அதே மாதிரி யாருக்கும் தெரியாம உங்க ஆளுங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம்னு போய் கான்டாக்ட் பண்றாங்க அலெக்சாண்டியால இருந்து ரொசிடாவும் பேசுறாங்க பேசுறதுக்குள்ளேயே அங்க அந்த தளபதி வந்துட்டாரு ரெட் கலர் டிரெஸ் போட்டவர் வந்து இவங்க எல்லாருமே பிடிச்சிட்டாரு இவங்களுக்கு தண்டனையை கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பார்த்தா சடனா இந்த இடத்த பத்தி விளம்பரம்லாம் ஒருத்தர் போட்டார்ல உயர் அதிகாரி அவர் வராரு இவங்க யாரும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு அலெக்சாண்டியால நம்ம ரிக்கோட பொண்ணு ஜூடியத்து ரொம்ப சோகமா இருக்காங்க அங்க இருக்கிற பசங்க எல்லாம் தேவையில்லாம ஒம்பு பண்றாங்க ஏன்னா ஜூடியத்துக்கு சொந்தம்னு சொல்லிக்க அங்க ஆர்ஜேன்ற அந்த பையனை தவிர வேற யாருமே கிடையாது ஏன்னா மிஷானு இருக்கு இவங்களும் இல்ல நம்ம டெரிலும் இல்ல சோ யாருமே இல்லாம ரொம்ப லோன்லியா இருக்காங்க சோ நம்ம நீகனும் மேகியும் தான் இருக்காங்களே எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஃபாதரும் இன்னொரு ஒரு பர்சனும் வராங்க அவரு மாஸ்க் போட்டு இருந்தவர் அவரோட பேர் வந்து எலைஜா சோ இவங்க நாலு பேர் இருக்காங்க இன்னும் டெரல் தான் பாக்கி கண்டிப்பா டெரிலும் இங்க வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே வெயிட் பண்றாங்க ஆனா தான் தெரியும் டெரில் ரீப்பர்ல ஒருத்தரா மாறிட்டாரு அதோட மேகி கூட இருந்த இன்னொருத்தரை பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க ரீப்பரு ஸோ அவங்கள விசாரிக்கணும் டெரில் உனக்கு தான் அவங்களை தெரியும்ல போய் விசாரி அப்படின்னு சொல்ல டெரிலும் போயிட்டு மேகி எங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு கண்ணுலயே சிக்னல் கொடுக்குறாரு இதை அந்த பர்சனும் புரிஞ்சுக்கிட்டு என்னால மேகி இருக்கிற இடத்த சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதோட இந்த ரீப்பர்ஸ் உடைய லீடர் இருக்கார்ல போப்பு அவரு அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற மாதிரியான ஒரு ரீப்பரு நம்ம வந்து அவர் அசிஸ்டன்ட் ரீப்பர்னே சொல்லலாம் அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு ஒருவேளை டெரில் வந்துட்டு நடிக்கிற மாதிரியோ இல்லை நம்மளை ஏமாத்துற மாதிரியோ தெரிஞ்சா போட்டு தள்ளிடுன்னு ஸோ அவரும் கண்ணோட இருக்காரு டெரிலும் நம்ம மேல இவங்களுக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக மேகியோட அந்த ஃப்ரெண்டோடைய கையை வெட்டிடுறாரு ஸோ அதை பார்க்கும் பொழுது இவங்க எல்லாருக்குமே நம்பிக்கை வருது அவரும் மேகி எல்லாம் எங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாரு ஸோ இங்க டெரில் பதட்டம் ஐயோ அய்யய்யோ அப்படின்னு டெரிலும் கூடவே தான் போறாரு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க யாரையுமே காணோம் அவர் தான் டெரில் நோட் பண்றாரு இந்த வீட்டோடைய பேஸ்மெண்ட் ஒன்னு இருக்கு அங்கதான் அவங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க போகும் பொழுது அந்த மேட்டை கூட ஒழுங்கா போடல லைட்டா தெரியுது ஸோ ஆளு நைஸா போயிட்டு அந்த இடத்துல நின்று யாரு கண்ணுலையும் படாத மாதிரி சீன் போட ஆரம்பிக்கிறார் ஆனா அந்த அசிஸ்டன்ட் ரிப்பர் இருக்கார்ல அவருக்கு டெரில் மேல செம்ம டவுட் வருது ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கிளாஷ் போய்கிட்டே இருக்கு அந்த லியா தான் நடுவில் வந்து பிரச்சனையை சால்வ் பண்றாங்க ஸோ அதுக்கப்புறமா இங்க இருந்து அவங்க போயிடுறாங்க நல்ல வேலையா மேகி நீகன் ஃபாதர் இவங்களுக்கு எதுவும் ஆகல இந்த நேரத்தில் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த அந்த காது கேட்காத பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களும் மிஷானா ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போனாரு ஒருத்தர் அவரும் இப்ப அலெக்சாண்ட்ரியால தான் இருக்காரு ஏன்னா மிஷான் வந்து ரிக்க தேட போறாங்க நீ பாதுகாப்பான இடம் வேணும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க ஒரு வித்தியாசமான வீடு அங்க பார்த்தா 아 <목소리가> ஒரு ஜாம்பியை பார்க்குறாங்க ஆனால் அது ரொம்ப வேகமாக வருது ஏன்னா ஜாம்பிஸ் வந்து நடக்க மட்டும் தான் செய்யும் இது வேகமாக ஓடி வருது பயந்து போகிறாங்க அப்புறம் தான் புரிய வருது அது ஜாம்பி கிடையாது மனுஷங்க தான் ஸோ ஜாம்பி அப்பா கிளிப்ஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி சில மனுஷங்க மாறிடுறாங்க இவங்களோட உணவே இன்னொரு மனுஷங்க தான் ஸோ வித்தியாசமான ஒரு உயிரினம் இவங்கள ஃபெரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ என்னதான் இவங்க மனுஷங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்களும் மனுஷங்க தான் ஜாம்பியை பொறுத்த வரைக்கும் ஜாம்பி கிட்ட மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் அந்த காமன்வெல்த்ன்ற இடத்துல யாருக்கும் தெரியாமல் அந்த ரேடியோஸை யூஸ் பண்ணதுனால தண்டனையை கொடுக்குறாங்க நம்ம சயின்டிஸ்ட்டும் அவருடைய ஆள் ஸ்டெஃபனியும் காமன்வெல்த்லேயே இந்த வெக்கேஷன் மாதிரியான இடத்துக்கு வரத்துக்குன்னே ஒரு பெரிய லேண்ட் இருக்கு அங்கே எதாவது ஜாம்பிஸ் இருந்தால் அதை போட்டு தள்ளணும் அதுதான் அவங்களுடைய வேலையே ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு டேட்டிங்காக ஒரு விஐபி வராரு அவரோ ஒரு ஜாம்பி கடிக்க வர நம்ம சயின்டிஸ்ட்டும் ஸ்டெஃபனியும் போயிட்டு காப்பாற்றுறாங்க ஆனால் அந்த விஐபி கடுப்பாகிறாரு எனக்கு செக்யூரிட்டி ஆளுங்க இருக்காங்க நீங்கள் எதுக்கு வந்து காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி உங்களால் தான் என்னோட டேட்டிங்கே போச்சு அப்படின்ற மாதிரி கத்துறாரு அதோட அந்த விஐபி கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இன்னொரு ஜாம்பி வருது இந்த ஸ்டெஃபனி அந்த ஜாம்பி அழிக்கிறேன்னு ஒரு குத்து குத்துறாங்க ரத்தம் ஃபுல்லா அந்த விஐபி குடிட்டு வந்த பொண்ணு மேல படுது அவ்வளவுதான் அவங்க டேட்டிங்கே மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு இதனால இவங்களுக்கு கெட்ட பேர் தான் வருது சோ நம்ம சயின்டிஸ்டும் இவங்க கிட்ட அலெக்சாண்ட்ரியாவுக்காக ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்திருப்பாரு ஆனா அவங்க பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லு மத்ததை நாங்க பாத்துக்கணும்னு சொல்ல நம்ம சயின்டிஸ்ட் பயப்படுறாரு சொன்னா ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சோ இந்த நேரத்துல ரீப்பர் கும்பல் அந்த கும்பல் கூடவே இருக்கிற நம்ம டெரில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஆளுங்களை மாட்டி விடாத மாதிரி நைசா சுத்த விட்டுகிட்டே இருக்காரு பார்க்குறாரு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க நம்ம ஆளுங்களை கொன்னு இருக்காங்க அவங்கள சும்மா விடக்கூடாது அவங்கள கண்டுபிடிங்கன்னு ஏற்றி விடுறாரு ஆனால் டெரில் கூட இருக்கிற வரைக்கும் மேகி நீகன் எல்லாம் மாட்ட விடவே மாட்டார் ஏங்க நம்ம மேகி ஃபாதரு நீகனு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம நீகன் ஒரு ஐடியாவை சொல்கிறாரு ஏன்னா அவர் விஸ்பரர் கூட இருந்திருப்பார்ல எப்படி ஜாம்பிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரணும் மாஸ்க் ரெடி பண்ணணும்னு அவருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ட்ரைனிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இவங்க எல்லாரும் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ரீப்பர் கிட்ட தான் போக ஆரம்பிக்கிறாங்க ஜாம்பியோட ஜாம்பியா ஸோ இங்கே ரீப்பருடைய லீடர் இருக்கார் இருக்காருல அவரு வித்தியாசமா ஒரு விஷயத்தை உணர்றாரு ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஜாம்பீஸ்லாம் எல்லாம் இவ்வளவு அதிகமா வந்ததே இல்ல அப்படின்னு இதை பார்த்த உடனே நம்ம டெரலும் புரிஞ்சுக்கிறாரு ஆஹா நீகன் நம்ம ஆளுங்களோட ஜாம்பியோட ஜாம்பியா வந்திருக்கான் அப்படின்னு ஆனா இருந்தாலும் போப் கிட்ட டெரில் என்ன சொல்றாருன்னா அது எல்லாருமே விஸ்பரர்ஸ் ஜாம்பிக்கு நடுவுல மனுஷங்க இருப்பாங்க ஜாம்பி மாதிரியே அப்படின்னு சொல்ல ரீப்பர்ல ஒரு ஆள் இதை நம்புற மாதிரியே இல்ல இதுங்கெல்லாம் வெறும் ஜாம்பீஸ் தான் நான் கொள்றேன் அப்படின்னு போயிட்டு ஜாம்பிகளுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நவுத்தும் பொழுது அங்க நம்ம நீகன் ஜாம்பியா இருக்காரு நகந்து வயிற்றுலேயே ஒரு குத்து அங்க மேகி இருக்காங்க அவங்க வயிற்றுல பக்கத்துலேயே ஒரு குத்து அவரை காலி பண்ணுறாங்க ஆனால் ரீப்பருடைய லீடரு போப்பு கவலைப்படுற மாதிரியே இல்லை ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக நிறைய கண்ணி வெடி வச்சிருக்கேன் மாட்டிக்கிட்டு சாக தான் போகுதுங்கன்னு சொல்ல அதுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய ஜாம்பிஸ் காலி ஆகுதுங்க ஆனால் நம்ம மேகி நீகன் இவங்க எல்லாருமே நைஸாக உள்ளே வந்துடுறாங்க ரீப்பர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ டெரிலும் இதுதான் டைம்னு முடிஞ்ச வரைக்கும் ரீப்பரை கொண்டு நம்ம ஆளுங்களை காப்பாற்றுறாரு அதோட லியா கிட்ட அவர் உண்மையும் சொல்கிறாரு ஏன்னா டெரிலுக்கு லியாவை பிடிச்சிருக்கும் இதை கேட்ட உடனேமே லியா அப்படியே சோகமாகறாங்க கூடவே இருந்து நம்மளை ஏமாத்திட்டான்னு ஆனால் இருந்தாலும் போப் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல போப் என்ன பண்றாரு பண்றாருன்னா ஒரு ஆயுதத்தை ரெடி பண்றாரு அது வேற லெவல்ல இருக்கு நிறைய அம்புகள்லாம் இருக்கும் ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி இருக்கு அது போயிட்டு அட்டாக் பண்ணும் போல அது ஆன் பண்ணலான்னு போகும்பொழுது லியா போயிட்டு அந்த போப்ப சாகடிக்கிறாங்க அவ்வளவுதான் லீடரை இறந்து போயிடுறாரு சோ டெரிலோ நீ நல்ல வேலை பண்ண என் கூட வாங்க நம்ம சந்தோஷமா வரலாம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது லியா டெரில் கூட போகாம மத்த ரீப்பரசுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி டெரில் ஒரு துரோகி போப்பு இறந்து போயிட்டாரு இதுக்கப்புறம் நம்மள நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல டெரிலும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கீழே போயிட்டாரு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு லியா இருக்காங்கல்ல எல்லாரையும் பின்னாடி போக சொல்றாங்க அதாவது ரீப்பர்ஸ் எல்லாம் ரீப்பர்ஸும் ஜாம்பிஸ் நம்ம ஆளுங்களையும் விட்டுட்டு தூரமா போறாங்க ஏன் போறாங்கன்னு புரியல அப்பதான் லியா அங்க இருக்கிற ஜாம்பிஸ் டெரிலு மத்த எல்லாரையுமே காலி பண்ணணுன்றதுக்காக அந்த ஆயுதத்தை ஆன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் காலி ஆகுது ஆனா எப்படியோ நம்ம டெரில் நீகனு மேகி இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகி ரீப்பர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஃபைட் பயங்கரமா போகுது சோ அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் ரீப்பர் இருக்கார்ல அவரை மேகி போகும் பொழுது நம்ம டெரல் தடுக்கிறாரு தேவையில்ல இவனை வச்சு நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ரீப்பரை முக்காவாசி பேரை காலி பண்ணிட்டாங்க சொல்லி அவருக்கு ஆட்கள் வேணும் தான் அதனால அந்த அசிஸ்டன்ட் ரீப்பரை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு டீலை போட லியாவும் ஓகேன்னு சொல்றாங்க ஸோ அந்த அசிஸ்டன்ட் ரீப்பரை கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க ஆனால் லியா அவரை வாங்கிக்கிட்டு சும்மா விடுற மாதிரி இல்லை எங்களோட ஆள் ஒருத்தர் ஸ்னைப்பரு இப்போ உங்களை பாயிண்ட் பண்ணி தான் இருப்பாரு வேணா ஒரு தடவை சுட சொல்லட்டுமா ஏ சுடுறா அப்படின்னு சொல்ல பார்த்தா குண்டு ரீப்பருடைய ஆளுங்க கல்லையே விடுது என்னடான்னு பார்த்தா நம்ம ஃபாதர் தான் அவரு ரீப்பருடைய ஸ்னைப்பரை பிடிச்சி காலி பண்ணிட்டு அவரு இப்போ ஸ்னைப்பர் ரீப்பரா இருக்காரு சோ தான் இதுக்கு மேல லியாவாலையும் ரீப்பர்ஸாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது சரி ஓகே நீங்க போங்க இதுக்கு மேல நமக்குள்ள பிரச்சனை வேணாம்னு போறாங்க நம்ம வேகியும் போலான்னு பார்த்தா அந்த எலைசா இருக்கார்ல அவர் ரொம்ப சோகமா இருக்காரு அதான் அந்த மாஸ்க் போட்டவர் அவர் என்ன சொல்றாருன்னா உன்னை நம்பி நாங்க எல்லாரும் வந்தோம் எங்க எல்லாரையும் உங்க போட்டு தள்ளிட்டாங்க ஆனா இவங்க நிம்மதியா போறாங்களா அப்படின்னு சொல்ல மேகி உடனே நேரா போயிட்டு அந்த ரீப்பர்ல இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க அந்த லியா பொண்ணு மட்டும் எஸ்கேப் ஆகி போயிடுறா குண்டடியை வாங்கிக்கிட்டு இந்த நேரத்துல அலெக்சாண்ட்ரியால சமா மலை அந்த மலையினால வெள்ளமே வர ஆரம்பிக்குது வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வருது அதோட ஜாம்பிஸ்லாம் வர எல்லாருமே போராட ஆரம்பிக்கிறாங்க நல்ல வேலையா யாரோட உயிருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல ஆனா என்ன நம்ம ஜூடியத்தும் இன்னொரு ஒரு பொண்ணும் பேஸ்மெண்ட்ல மாட்டிக்கிறாங்க அங்க நிறைய தண்ணி வர வந்துகிட்டு இருக்கு அங்க ஒரு ஜாம்பியும் இருக்கு சோ நல்ல வேலையா ஆரோன் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜூடியத்தையும் அந்த பொண்ணையும் காப்பாத்தி அவர் உள்ள போயிடுறாரு அங்க இருக்கிற ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு தண்ணி நிறைஞ்சுகிட்டே வருது சோ அதுக்கப்புறம் லிடியாவும் மத்தவங்களும் சேர்ந்து கயிறை போட்டு ஆரோனையும் அங்க இருந்து காப்பாத்திடுறாங்க சோ ஒரு புயல் வந்து இவங்கள இந்த நிலைமைக்கு ஆக்கிருச்சு சோ இங்க நம்ம மேகி நீகன் இவங்க எல்லாருமே ஒரு வழியா ரீப்பரை காலி பண்ணிட்டாங்க அங்க தேவையான சாப்பாடு ஆயுதங்கள்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு திரும்ப அவங்க அலெக்சாண்ட்ரியாவுக்கு போகணும் ஸோ அப்ப நீகன் மேகி கிட்ட வந்து இங்க பாரு என்னால உனக்கு நடந்த ப்ராப்ளம் கடைசி வரைக்கும் போகவே போகாது உன் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் நான் என்ன பண்ணாலும் நீ மறக்க போறது கிடையாது ஸோ அதனால என் வழியை பார்த்துட்டு போறேன் இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்க மாட்டோம் அப்படின்னு நீகன் அவரோட வாழ்க்கையை வாழ அவரு தனியா போயிடுறாரு ஸோ மற்றவங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அலெக்சாண்ட்ரியா வராங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா பில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது திடீர்னு அந்த அந்த காமன்வெல்த் இவங்க வர ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் பயந்து போய் ஆயுதங்கள் எடுக்கும்போது தான் டக்குன்னு நம்ம சயின்டிஸ்ட் வர்றாரு ஐயோ நிப்பாட்டுங்க இவங்க சண்டை போட வரல அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ காமன்வெல்த்ன்ற ஒரு கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப பெருசு அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க இவரு தான் அதோடைய உயர் அதிகாரின்னு சொல்ல காமன்வெல்த் உடைய அந்த ஹையர் அஃபிஷியல் வராரு எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு நீங்க கவலையே உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ இப்போ கதை வந்து அப்படியே ஆறு மாசங்கள் கடந்து போகுது மேகி வந்து ஹில் டாப்ல இருக்காங்க ஹில் டாப்புக்கு வெளியே அந்த உயர் அதிகாரியும் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க அதுல ஒரு சோல்ஜர்ஸ் முன்னாடி வந்து மேகி கதவை ஓபன் பண்ணு அப்படினு சொல்ல மேகி கதவை ஓபன் பண்ண மாட்டறாங்க யாரா அந்த சோல்ஜர்னு பார்த்தா நம்ம டெரல் தான் சோ டெரல் காமன்வெல்த் உடைய ஒரு சோல்ஜரா மாறி இருக்காரு எதுக்காக மேகி உடைய ஹில் முன்னாடி நிக்கறாங்க இது எல்லாமே தெரிஞ்சிக்க திரும்பவும் கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது சோ டெரல் ஆர்ஜே அப்புறம் நம்ம ஜூடியத் இவங்க எல்லாரும் ஒரு மோசமான இடத்துல இருக்காங்க அங்க பார்த்தா நிறைய ஜாம்பிஸ் இருக்கு ஒரு ஜாம்பி உங்களை பிடிக்கிற மாதிரியே வருது சடனா பார்த்தா இது ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க் அதாவது காமன்வெல்த் இருக்கிற ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க் நம்ம அலெக்சாண்டிரியால இருக்கிற நிறைய பேர் காமன்வெல்த்துக்கு வந்துட்டாங்க அங்க இவங்களுக்குன்னு தனியா வீடு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை திறமைக்கு ஏத்த மாதிரி வேலைன்னு கொடுக்கறாங்க நம்ம கேரளு கிங்னு எல்லாருமே நிம்மதியான ஒரு லைஃபா வாழ்றாங்க

காமன்வெல்த்துன்ற இடத்தையே உருவாக்குனது இப்போ இவங்க தான் ஹையர் அத்தாரிட்டி சோ இந்த நேரத்தில் நம்ம சயின்டிஸ்ட் அவர் லவ் பண்ணார்ல ஸ்டெஃபனி அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்ல ஆரம்பிக்கிறார் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு காணாமல் போறாங்க என்ன ஏதுன்னு பதறிப் போறாரு அப்போதான் ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது ஆக்சுவலாக அந்த பொண்ணு நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட பேசுனது எல்லாமே பொய்யா இவ்வளோ நேரம் ஸ்டெஃபனின்னு சொன்னது கூட அவளோட உண்மையான ஐடென்டி கிடையாது வேற ஏதோ ஒரு பொண்ணா ஸோ அதை கேட்ட உடனே உடஞ்சி போறாரு அந்த உயர் அதிகாரியை பார்த்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு மூலயமா பேச வச்சு என்னை கூப்பிட்டு இப்போ என் ஆளுங்களெல்லாம் வர வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்ல அந்த உயர் அதிகாரியார் என்ன சொல்கிறானா இங்கே பாரு தம்பி அவங்க இங்கே இருக்கிறதுனால தான் நிம்மதியாக இருக்காங்க வெளியே கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ சயின்டிஸ்டும் ரொம்ப சோகமாயிடுறாரு அப்போ கண்ணாடி போட்டுக்கிட்டு இன்னொரு ஒரு லேடி வராங்க அவங்க சொல்கிறாங்க உன் கூட பேசின உண்மையான பர்சன் நான் தான் அவள் கிடையாது அப்படின்னு இங்கே சயின்டிஸ்டுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல ஆக்சுவலாக அந்த பொண்ணோட பேர் வந்து மேக்ஸ் இவங்க தான் உண்மையிலேயே திருட்டுத்தனமாக ரூமுக்குள்ளேயே ஒரு ரேடியோ வச்சு நம்ம சயின்டிஸ்ட் கிட்டே பேசினது ஆனால் இந்த விஷயத்தை மேக்ஸோடைய பிரதர் அதான் தளபதி ரெட் கலர் சூட் போட்டிருப்பாரு அதை கண்டுபிடிச்சி உயர அதிகாரி கிட்ட சொல்ல அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா பேசின வரைக்கும் போதும் அவங்க வரும் பொழுது உன் சிஸ்டருக்கு பதிலா என்னோட ஆளு ஒருத்தி நடிப்பா அப்படின்னு சொல்லி அப்படி ஆக்ட் பண்ணவங்க தான் ஸ்டிஃபனி இந்த விஷயத்தெல்லாம் மேக்ஸ் சொல்ல நம்ம சயின்டிஸ்டுக்கும் தான் நம்பிக்கை வருது அதுவும் இவங்க பேசிக்கிட்ட நிறைய விஷயங்களை மேக்ஸ் சொல்லவே அவரு நம்பிடுறாரு அப்பாடா நமக்கு லவ் செட் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க தான் உண்மையான நம்ம சயின்டிஸ்டோட கனவு கண்ணி சோ ஆக்சுவலா அந்த காமன்வெல்த் இந்த பெரிய சொசைட்டியோடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா வெளியே சர்வைவர்ஸா இருக்காங்களே அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒரே கம்யூனிட்டியா உருவாக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா இந்தியா பாகிஸ்தான் வேற வேற நாடுகள் இருக்குல்ல ஆனா இப்ப உலகமே அழிஞ்சிருச்சு ஒரே ஒரு நாடு அதுக்கு நம்ம தான் லீடரா இருக்கணும் அப்படின்னு மொத்த சர்வரிசையும் ஒன்னாக்க ஆரம்பிக்கிறாங்க அலெக்சாண்ட்ரியால இருந்த எல்லாருமே இப்ப காமன்வெல்த்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம மேகி இருக்காங்கல்ல அவங்க காமன்வெல்த் கூட சேராம ஹில் டாப்ல தனியா ஒரு குரூப்போட வாழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த லேடிஸ் கேங்கும் ஸோ அதனால இவங்கள காமன்வெல்த் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வராங்க மேகி முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரே காரணம் வந்து பயம் தான் ஏன்னா காமன்வெல்த் கிட்ட சம ஆயுதங்கள்லாம் இருக்கு இப்போ நம்ம சுதந்திரமா இருக்கோம் அங்க போனா அவங்களுக்கு பயந்து தான் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க சோ இதனால அந்த உயர் அதிகாரி வந்து நம்ம மேகி மேல செம்மையா கடுப்பாக்குறாரு ஆனா அப்பொழுதுக்கு எதுவும் பண்ண முடியல ஏன்னா மேகிக்கு தெரிஞ்ச நிறைய பேரு காமன்வெல்த்ல இருக்காங்க நம்ம டெரில இவங்கலாம் எல்லாம் அதனால கம்மனு விட்டு போயிடுறாரு எப்படி மேகி கிட்ட கேட்டாங்களோ அதே மாதிரி இன்னொரு ஒரு கும்பல் அவங்க பார்க்கவே ரொம்ப ரகடா இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு காமன்வெல்த் உடைய ஆளுங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அந்த குரூப்போட லீடர் கொஞ்சம் நெக்கலா பேசுறாரு உடனே என்ன பண்ணுவாங்க சரி ஓகே வேணாம் அப்படின்னு வந்துருவாங்கன்னு பார்த்தா அந்த உயர் அதிகாரி வந்து ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பார்னா இந்த மாதிரி அந்த குரூப் ரொம்ப மோசமானவங்க நம்ம ஆயுதத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்ல அதனால தான் காமன்வெல்த் ஆளுங்க இங்கே வந்திருக்காங்க இப்போ எல்லாரையுமே பிடிச்சி சம்ம அடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே தான் நம்ம ஃபாதர் ஆரோன்லாம் வந்திருக்காங்க அவங்க தடுக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஆனால் இவங்களையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ அந்த காமன்வெல்த் குரூப்பை யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாரு யாரானு பார்த்தா நம்ம நீகன் தான் ஸோ நீகன் தனியாக வந்து இந்த குரூப்பில் தான் ஒரு மெம்பராக இருக்காரு அந்த காமன்வெல்த் ஆளுங்க நம்ம ஃபாதர் ஆரோனை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும் வந்து ஒரு பையனை மேகி கிட்ட அனுப்புறாரு ஹெல்ப் கேட்க சொல்லி அந்த பையன் போகும்போதே காமன் ஆளுங்க ஷூட் பண்ணிடுறாங்க ஆனா எப்படியோ போயிட்டு மேகி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மேகியும் வர ஆரம்பிக்கிறாங்க அதோட நீகன் ஃபாதரை காப்பாத்தி ஒரு இடத்துக்கு போயிடுறாரு ஆரோனும் எஸ்கேப் ஆகி இப்ப திரும்பவும் மேகி கிட்ட வந்துட்டாரு அந்த உயர் அதிகாரி அனுப்பின காமன்வெல்த் உடைய அந்த சூப்பர்வைசர் இருக்கார்ல அவரு கிட்டத்தட்ட சைக்கோ தான் போல அந்த கும்பலையே காலி பண்றாரு ஹெல்ப்புக்கு மேகியும் வந்துட்டாங்க மேகி மட்டும் இல்லாம மேகிக்கும் கிளென்னுக்கும் பிறந்த பையன் அவனும் தெரியாம வந்திருக்கான் அந்த பையனை காமன்வெல்த் உடைய சோல்ஜர்ஸ் வந்து புடிச்சிட்டாங்க நல்லவேளை நீகன் போயிட்டு காப்பாற்றுறாரு அதோட நீகன் கூடவே இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணோட பேரு ஆனி நீகனும் அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பிரெக்னென்டா இருக்காங்க ஸோ நீகன் மேகியோட பையனை வச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பையன் கன் பாயிண்ட்ல நீகனை பிடிச்சி நீங்க தான் எங்க அப்பாவை கொண்டதா அப்படின்னு சொல்ல நீகனும் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆமான்னு சொல்றாரு ஸோ அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காமன்வெல்த்துடைய ஆளுங்களை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க ஆனா இருந்தாலும் சம பயத்துல இருக்காங்க ஏன்னா அந்த காமன்வெல்த்துடைய ஆர்மி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு ஆக்சுவலா அந்த காமன்வெல்த் வந்து அவங்களுடைய சப்ளை எல்லாம் யாரும் எடுத்திருப்பாங்க அது இந்த குரூப் தான் நினைச்சு அட்டாக் பண்ண வந்திருக்காங்க ஆனா உண்மையிலேயே அந்த ஒரு சப்ளைவெல்லாம் எடுத்தது யாரு அப்படின்னா அந்த ரீப்பர்ல கடைசியா உயிரோடு இருக்கிற அந்த லியான்ற பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் இவங்களை காலி பண்ணி சப்ளை எடுத்திருக்காங்க பழி இந்த குரூப் மேல விழுந்துருச்சு ஸோ காமன்வெல்த்ல வந்து கவர்னர் பமிலா இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க அவரு தான் விஐபி பயபுள்ள டேட்டிங் போனாரு அவரு ஸோ அவருக்கு வந்து ஜாம்பி கூட சண்டை போடணும்னு ஆசை ஆளுக்கு ஒழுங்கா கத்திய கூட பிடிக்க தெரியல ஆனா இருந்தாலும் வெளியே வந்து எல்லார்கிட்டையும் சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம டெரில எல்லாரும் முன்னாடியும் காமெடி பண்ணி விட்டுறாரு கவர்னரோட பையனு கூட பார்க்காம ஸோ உடனே அந்த பையனுக்கு செம்மையா கோவம் வருது அந்த பையன் டெரிலையும் கூட்டிட்டு போயிட்டு தூரத்தில் நிறைய வாக்கர்ஸ்லாம் இருக்கு வீடுலாம் இருக்கு அதில் ஒரு லாக்கர் இருக்கு அங்கிருந்து பணம்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் இவங்க முடியாதுன்னு சொல்றாங்க உடனே அந்த பையன் வந்துட்டு ரொசிடாவோட குழந்தை அப்புறம் நம்ம ஜூடியத்து ஆர்ஜே இவங்களெல்லாம் வச்சு பிளாக் பண்ண அதாவது அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியுமா அந்த பசங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் கொடுக்க முடியுமா அந்த பசங்களை அனாதையாகவும் ஆக்க முடியுமா ஒரு வழி இல்லாமல் டெரிலும் ரொசீடாவும் அந்த இடத்துக்கு போறாங்க பணத்தை எடுக்க ட்ரை பண்றாங்க இந்த நேரத்தில் கவர்னரோட பையன் என்ன பண்றாரு அப்படின்னா தளபதி அந்த ரெட் சூட் போட்டவர் அவர்கிட்ட மாட்டி விட அவர் அந்த இடத்துக்கு வந்து டெரிலையும் ரெசிடாவையும் பிடிக்கிறாரு நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்ல இவங்களும் எல்லா உண்மையும் சொல்றாங்க சோ இப்பதான் அந்த தளபதியும் சம கடுப்பாகிறாரு உண்மையிலேயே இந்த காமன்வெல்த்ல மக்களாட்சின்னு ஒன்னு கிடையாது இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்றாங்கன்னு கடுப்பாகிறாரு அந்த கவர்னர் பையன் சொல்றத கேட்டுட்டு ஒரு ரெண்டு காட்ஸ் இருக்காங்க அவங்கள தளபதி போட்டு தள்ளுறாரு சோ உயர் அதிகாரி வந்து சூப்பர்வைசரா அனுப்பி ஒரு கேங்க காலி பண்ண சொல்லியிருப்பாரு ஆனா அந்த கேங்ல எல்லாருமே அறந்து போயிட்டாங்க ஃபாதரும் ஏரோனும் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க சோ நம்ம மேகி நீகன்லாம் வந்து சமையா சண்டை போட்டிருப்பாங்க அவங்கள எஸ்கேப் அந்த உயர் அதிகாரி நம்ம ஃபாதர் கிட்டையும் ஆரோன் கிட்டையும் கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாரு இடையில டெரிலும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு ஏன்னா என்னமோ நடந்திருக்குன்னு டெரிலுக்கும் தோணுது ஆனா அந்த உயர் அதிகாரி நம்பாம அவர் என்ன பண்றாருன்னா நம்ம மேகி கிட்ட போலான்னு சொல்றாரு சோ மேகியும் ஹில் டாப்ல இருக்காங்க வரவங்கள உள்ள விட மாட்டாங்க அப்பதான் டெரில் முன்னாடி வந்து மேகி கதவு தரேன்னு சொல்றாரு சோ இந்த விஷயங்கள தான் முன்னாடியே நம்ம பார்த்தோம் சோ மேகியும் டெரில் சொன்னதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விடுறாங்க அந்த உயர் அதிகாரி ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சிராதா நம்ம ஆளுங்க இறந்து போனதுக்கும் மேகிக்கும் சம்பந்தம் இருந்தா இந்த ஹில் டாப்பையும் மொத்தமா அழிக்கலாம் நினைக்கிறாரு இருக்காரு ஏன்னா அவருக்கு மேகி மேல காண்டு ஏன்னா இவங்க ஒரு கம்யூனிட்டி ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே ஏத்துப்பாங்க மேகி மட்டும் தான் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால மேகியை காலி பண்ணணும்னு இவருக்கு ஒரு ஆசை ஸோ இவரும் க்ளூவை தேர்றாரு எந்த க்ளூவும் கிடைக்கிற மாதிரி இல்ல மேகியுடைய பையன் கிட்ட போயிட்டு இவர் போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு அங்க இருக்கிறவங்களாம் தடுக்கிறாங்க நம்ம டெரில அந்த உயர் அதிகாரியை பார்த்து கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாரு இங்க பாருங்க அவ மேல எந்த தப்பும் இல்ல தேவையில்லாம பழி போடுற வேலை வச்சுக்காதீங்க ஒழுங்கா இங்க இருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு சரின்னு உயரதிகாரியும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க போற வழியிலேயே ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்குறாங்க நம்ம டெரில் ஃபாதரு ஆரோன் இவங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த உயர் அதிகாரி இவ்வளோ பண்ணுறதுக்கான ரீசன் காணாமல் போனால் அந்த ஆயுதங்கள் தான் அது கிடச்சிருச்சுன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு இவங்க பேசும்பொழுது அந்த உயர் அதிகாரி அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாரு பார்த்தா ஒரு கேம்ப் இருக்குது அங்கே திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தா லியா தான் ஸோ அந்த உயர் அதிகாரிக்கும் தெரியுது மேகி எந்த தப்பும் பண்ணலை இந்த லியா தான் ஆயுதங்களை திருடி இருக்கா அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சும் அவர் என்ன சொல்கிறாருன்னா லியா கூட ஒரு டீல் போடுறாரு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஏன்னா மேகியை மாட்ட வைக்கிறதுக்காக அதோட லியாவுக்கும் மேகி மேல ஒரு தீராத பகம் இருக்குல்ல ஏன்னா மேகி தான் இதோட ப்ராப்ளம் வேணான்னு போகும் பொழுது ரீப்பர் மத்தவங்க எல்லாரையுமே காலி பண்ணிருப்பாங்க லியாவையும் ஷூட் பண்ணிருப்பாங்க சோ இப்ப மேகியையும் மேகி கூட இருக்கிறவங்களையும் காலி பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம கூடவே இருக்கிற டெரில் ஃபாதரு அப்புறம் ஆரோன் இவங்களையும் காலி பண்ணணும்னு ஒரு அழகா பிளான போடுறாரு இவங்கள கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போற மாதிரி போய் சுத்தி வளைச்சு காலி பண்றதுக்காக ஆனா இந்த டெரிலும் நம்ம ஆளுங்களும் புரிஞ்சுக்கிட்டு அனுப்பின எல்லா சோல்ஜர்ஸையும் போட்டு தள்ளிட்டு வேகமா மேகியை காப்பாத்த போறாங்க எங்க மேகியை கொள்றதுக்காக ஒரு கும்பலை போகுது கூட லியாவும் போறாங்க நம்மளை தேடி இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு டிராப்பர் ரெடி பண்றாங்க அதுல மாட்டி எல்லாரும் காலி ஆகுறாங்க ஆனா அந்த லியா பொண்ணு மட்டும் ஸோ மேகியை திறத்துக்கிட்டே வந்து மேகியை அடிச்சு ஒரு இடத்துல கட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க மேகியை கொள்ளலான்னு வரும் பொழுது மேகி கட் ஆகு லியா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா லியா வந்து மேகியை செம்மாடி அடிச்சு கொல்ல போகும் பொழுது பின்னாடி இருந்து நம்ம டெருல லியாவை போட்டு தள்ளுறாரு கரெக்டாக வெளியே தான் அந்த உயரதிகாரி இருக்காரு உள்ளே இருந்து டெரில அந்த உயர் அதிகாரியை ஷூட் பண்றாரு ஆனா அது உரசிட்டு போகுது ஆள் மேல ஆனா ஒரு சம கடுப்பாயிடுறாரு அப்புறம் டெரில மேகியை கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கே பாக்குறாங்க இந்த நேரத்துல காமன்வெல்த்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா தளபதிக்கு தெரிஞ்சிச்சுல உள்ள கேவலமான ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி அதனால தேவையான ஆதாரங்கள் எல்லாம் ரெடி பண்றாங்க காமன்வெல்த்லயே நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும் சோ அந்த நியூஸ் பேப்பர்லலாம் கவர்னர் பமிலாவுக்கு எதிராக கவர்னர் பையனுக்கு எதிராக நிறைய ஆதாரங்களை திரட்டி அங்க இருக்கிற மக்கள் மூலியமாவே இந்த ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த உயர் அதிகாரியும் சம்மா கடுப்புல இருக்காரு ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அலெக்சாண்ட்ரியா ஹில் டாப் கிங்டம் இதெல்லாம் தாண்டி அந்த லேடிஸ் கேங் இருக்காங்கள அவங்களையும் பிடிச்சிடுறாரு ஸோ வெளியே அந்த உயர் அதிகாரி அவ்வளோ ஆட்டம் போடுறாரு இந்த நேரத்தில் காமன்வெல்த்துக்குள்ள மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கவர்னர் பமிலாவோடைய பையன் அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி நிறைய பேரை கூட்டிட்டு போயிட்டு சாகடிக்க ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த பிரச்சனை இல்லாம வெளியே ஒரு பெரிய ஜாம்பி கூட்டம் காமன்வெல்த்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதுக்காகவும் ரெடி ஆகணும் ஸோ இந்த நேரத்தில் காமன்வெல்த்துக்குள்ள ஒருத்தர் நுழைய ஆரம்பிக்கிறாரு யார் வேலையான்னு பார்த்தா நம்ம நீகன் தான் நல்ல வேலையா நம்ம தளபதி மீட் பண்றாரு அவரும் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட்ன்றதுனால நீகனை விட்டுறாரு நீகன் கேரோல மீட் பண்றாங்க ஸோ நீகனை பார்த்த உடனே கேரோலுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோதான் நம்ம பிரச்சனை முடிய போகுது ஏன்னா நீகன் ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள வந்துட்டாருன்னா அந்த ப்ராப்ளமே முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஸோ இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா வெளியே அந்த உயர் அதிகாரி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த உயர் அதிகாரியை காலி பண்ணணும்னா இங்க இருக்கிற கவர்னர் பமிழாவை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பமிழாவோடைய பையன் அவங்க மேலதான ப்ராப்ளம் இருக்கு அந்த பழிய வெளியே இருக்கிற உயர் உயரதிகாரி அதிகாரி மேல போட்டு அவருக்கு தண்டனையை கொடுத்துட்டோம் மக்கள் நார்மல் ஆயிடுவாங்க வழக்கம் போல நீங்க உங்க லைஃப வாழலாம் அப்படின்னு கேரோல் சொல்ல இந்த விஷயம் பமிழாவுக்கு பிடிச்சிருக்கு இங்க வெளியே அந்த அதிகாரி நம்ம டெரில் ஃபாதரு மேகி இவங்க எல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல சுத்தி வளைச்சு மாறி மாறி கண்ணை வச்சுக்கிறாங்க டெரில் அந்த உயர் உயரதிகாரியோடைய கழுத்துல கத்திய வச்சு எல்லாருமே பாயிண்ட் பண்ணி நிக்கிறாங்க இதுக்கு மேல அந்த உயர் உயரதிகாரியால ஒன்னும் பண்ண முடியாது டெரில் சும்மா கத்தி எடுத்து கையிலே விட்டு ஆட்டிடுறாரு அதுக்கப்புறமா அவரை கூட்டிட்டு காமன்வெல்த்துக்கு போறாங்க அங்க பிளான் படி எல்லா பழியையும் அந்த உயர் அதிகாரி மேல போட்டு அவருக்கு தண்டனையை கொடுக்க மக்களும் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க ஆனா என்னதான் உயர் அதிகாரி மேல போட்டாலும் இன்னமும் அந்த காமன்வெல்த் உடைய லீடரா இருக்கிறது பமிலாவும் அவங்க பையனும் தான் ஸ்டில் கரப்ஷன் ஆன் த டாப் இந்த விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் உடைய கேர்ள் ஃபிரெண்டு மேக்ஸ் அவங்க ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா கவர்னரோட பையன் கூட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவரு வந்து சொல்றாரு இந்த மக்கள்லாம் முட்டாள் மாதிரி இவ்வளவு தப்ப பண்ணிட்டு ஸ்டில் நான் ராஜாவா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்ல அதான் நான் கெத்து மக்கள் இன்னைக்கும் என்னோட அடிமைகள் விஷயங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஓவரா பேசுறாரு ஸோ காமன்வெல்த் இப்ப நார்மலா மாற ஆரம்பிக்குது எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க சும்மா டபுள்யூ டபிள்யூ மேட்ச் எல்லாம் நடக்குது அதெல்லாம் பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்னரோட பையன் பேசுறாரு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கற மாதிரி இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அதாவது அந்த உயர் அதிகாரி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் ஒரு அப்பாவின்ற மாதிரி அவர் பேச ட்ரை பண்றாரு ஆனா அந்த நேரத்தில் அவர் பேசுறது வெளியே கேட்கல மைக் ஆஃப் பண்ணி வேற ஒரு ரெக்கார்டிங் ப்ளே ஆகுது என்னன்னா அந்த கவர்னரோட பையன் மேக்ஸ் கிட்ட பேசிருப்பாருல மக்களை பத்தி ரொம்ப கேவலமா அந்த ஆடியோ பிளே டிலே ஆகுது அதை கேட்கிற மக்கள் எல்லாம் செம்மையா கடுப்பாகிறாங்க கையில இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் தடுக்க ட்ரை பண்றாங்க அப்ப ஜாம்பிஸ் உள்ள வர ஆரம்பிக்குதுங்க இந்த வேலையை யாரு பண்ணதுன்னா அந்த உயர் அதிகாரியை பிடிச்சு வச்சுட்டாங்கல்ல அவருடைய ஆளுங்க தான் இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க சோ உள்ள கொஞ்சோண்டு ஜாம்பிஸ் வருது அந்த ஜாம்பிஸ் எதிர்த்து சண்டை போடுறாங்க நம்ம பேசின ஆடியோவை அந்த மேக்ஸ் தான் ப்ளே பண்ணி விட்டுருக்கா அப்படின்னு கடுப்பாகி அந்த கவர்னர் பையன் மேக்ஸ் ஒரு ஜாம்பி கிட்ட தள்ளி விட வேகமா ஓடி வந்த நம்ம சயின்டிஸ்ட் மேக்ஸ காப்பாத்தி அந்த ஜாம்பியை திரும்ப அந்த கவர்னர் பையன் மேலேயே தள்ளி விட்டு அவர் ஜாம்பி கிட்ட கடி வாங்கி தான் இறந்து போறாரு சோ இதனால பமிலா சமையா கடுப்பாகிறாங்க அவங்க பையனே ஜாம்பியா மாறிட்டாரு மொத்தமா எல்லாரையும் அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆளுங்க எல்லாரையுமே பிடிக்க சொல்றாங்க ஜாம்பிய தள்ளி விட்டது யாரு நம்ம சயின்டிஸ்ட் தானே அவரை பிடிக்கிறாங்க கோர்ட்டுக்கு கொண்டு வந்து இங்கேயே கோர்ட்லாம் எல்லாம் இருக்கு சயின்டிஸ்டுக்கு பெரிய தண்டனைய கொடுக்குறாங்க ஆனா மேக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா என்ன காப்பாத்ததான் சயின்டிஸ்ட் இந்த தண்டனையை அனுபவிக்கிறான்னு சொல்ல நம்ம தளபதியும் சரி ஓகே அவனை காப்பாத்தலான்னு யாருக்கும் தெரியாம சயின்டிஸ்ட காப்பாத்துறாரு காமன்வெல்த்ல இருந்த அலெக்சாண்ட்ரியாவுடைய ஆட்கள் நம்ம நீகன் அவரோட ஒய்ஃப் எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரயில்வே ட்ராக்க சரி பண்ற வேலையை செய்ய வைக்கிறாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம டெரிலும் கேரளும் அவங்க ஆளுங்க எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெயில இருந்து அந்த உயர் அதிகாரிய நைசா வெளியே கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க அவரும் சொல்லிடுறாரு இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்க சரி பண்ண இந்த வழியில தான் இருக்காங்க ஆனா அங்க நீங்க போக மாட்டீங்கன்னு கன் எடுத்து சுடலான்னு வரும் பொழுது நம்ம டெரில வில் எடுத்து போட்டு தள்ளிடுறாரு அவ்வளவுதான் அந்த உயர் அதிகாரி அங்கேயே காலி அலெக்சாண்டியாவுடைய ஆட்கள் எல்லாம் அந்த ரயில்வே ட்ராக்ல வேலை வாங்கிட்டு அவங்களுடைய கேம்ப் அதாவது லே லேபர் கேம்ப் எங்க வச்சிருக்காங்கன்னா அலெக்சாண்ட்ரியால தான் வச்சிருக்காங்க சோ எந்த இடத்த உருவாக்கி சந்தோஷமா வாழ்ந்தாங்களோ அந்த மக்களே அதே இடத்துல அடிமைகளா வர ஆரம்பிச்சிட்டாங்க சோ நம்ம நீகனும் கிங்கும் என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா எப்படியாவது இவங்களை காலி பண்ணணும் நம்ம ஆளுங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க ஆனா அந்த பிளான் இன்சார்ஜா இருக்கிற ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் சோ நீகன் வந்து எல்லா பழியையும் அவர் மேல ஏத்துக்கிறாரு அதனால எல்லாரையும் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஆனா நீகனை மட்டும் இல்லாம பிரெக்னென்டா இருக்கிற அவரோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்து சாகடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் டக்குன்னு நம்ம கிங்கு உள்ள போகுது இங்க பாருங்க நீங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க நாங்க கெட்டவங்களாவே இருந்துட்டு போயிடுவோம் எங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணுங்க அப்படின்னு அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த எல்லாருமே வந்து நிக்க அந்த காமன்வெல்த்ல வந்து டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் கரெக்டாக இருக்காங்க சோல்ஜர்ஸ்லாம் நல்லவங்க தான் சோல்ஜர்ஸ்க்கும் புரிய வருது நம்ம பண்றது தப்பு அப்படின்னு அவங்க ஷூட் பண்ண மாட்டாங்க ஆனா அந்த இன்சார்ஜா இருந்தவர் என்ன பண்றாருன்னா எங்க இருந்து தப்பிக்கணும்ல அதனால ஒருத்தவங்களை பிடிச்சி கன் பாயிண்ட்ல நிப்பாட்டும் பொழுது பின்னாடி இருந்து நம்ம டெரில் போட்டு தள்ளுறாரு சோ எப்படியோ வெளியே இருக்கிற ப்ராப்ளம் ஓவர் ஆயிடுச்சு இப்ப காமன்வெல்த் குள்ள இருக்கிற அந்த பமிலாவை காலி பண்ணனும் சோ அதனால நம்ம ஆளுங்க வந்து காமன்வெல்த் ஆளுங்க யூஸ் பண்ற அந்த ட்ரெயின்லயே காமன்வெல்த்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அதுதான் சீக்கிரமான வழி ஆனா அங்க இருக்கிற மக்கள் ஆல்ரெடி பமிழாவை எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ பமிழாவும் என்ன பண்றாங்கன்னா ஜாம்பியை பார்த்து தான் அவங்க பயப்படுவாங்க சோ ஜாம்பியை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த நேரத்துல ஏரோன் லிடியா இவங்க எல்லாருமே நைட் டைம்ல ஜாம்பி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல டோரை லாக் பண்ணிட்டாங்க நார்மலா ஜாம்பிஸ் வந்து டோரை வந்து தள்ளும் ஆனா இப்போ ஜாம்பி டோரை திறக்குது ஒரு ஜாம்பி மேலே ஏறலாம் செய்யுது இதெல்லாம் ஜாம்பி பண்ணாதே விஸ்பரர் தான் எவனோ உள்ள நுழைஞ்சிட்டான்னு போட்டு தள்ளிட்டு மாஸ்க் போக்கலாம்னு பார்த்தா அது மாஸ்க் கிடையாது உண்மையிலேயே ஜாம்பி தான் அப்படின்னா ஜாம்பிஸ் எவால்வ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க எல்லாம் தாண்டி கீழே இருந்து கல் எடுத்து அந்த கல்ல வச்சும் அடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஜாம்பிக்கு அறிவு வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமா காமன்வெல்த்துக்கு ஒரு ஜாம்பி அட்டாக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க விஸ்பரர் மாதிரி எல்லா ஜாம்பியையும் இழுத்துக்கிட்டு காமன்வெல்த்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஜாம்பி காமன்வெல்த்துக்கு வந்துருச்சு இவங்களே கூட போயிட்டு சண்டை போட முடியாது இவங்க ஒரு ஆர்வி வேன் மாதிரி ஒன்னு இருக்கு அதுக்குள்ள ஏறலான்னு ட்ரை பண்றாங்க ஆனா எலைசா மட்டும் மாட்டிக்கிறாரு எலைசாவை காப்பாற்ற கத்துணும்னு லிடியா ட்ரை பண்றாங்க ஒரு ஜாம்பி லிடியாவை கடிச்சிருது அப்புறம் உள்ள வந்துடுறாங்க சோ லிடியா ஜாம்பியா மாற போறாங்க அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா கத்தி எடுத்து லிடியாவுடைய கையை வெட்டிடுறாங்க சோ இப்ப ஜாம்பி காமன்வெல்த்தை அட்டாக் பண்ணுது அந்த டைம்ல நம்ம ஆளுங்க எல்லாம் ட்ரெயின்ல வந்துட்டாங்க ட்ரெயினுடைய ஸ்டேஷன் வந்துட்டு காமன்வெல்த்துக்குள்ள தான் இருக்கு அந்த நேரத்துல அங்க ஆட்கள் இருக்க கூடாதுன்னு அங்க இருந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வெளியே ஜாம்பிஸ் இருக்கு அங்க வாங்க அப்படின்னு சொல்ல பமிழாவுக்கு டவுட் வருது அப்படின்னா அந்த ஆளுங்க இங்க வந்துகிட்டு இருக்காங்க தளபதி ஹெல்ப் பண்றாருன்னு அவ்வளவுதான் தளபதியை ஜெயில போடுறாங்க

அவங்கள வந்து நம்ம பிரின்சஸ் காப்பாத்துறாங்க அப்புறம் தளபதி அவரை சப்போர்ட் பண்ற ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க எங்க நம்ம ஆளுங்களும் ஜாம்பிஸ எதிர்த்து ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க பயங்கரமான சண்டை போகுது எல்லாருமே ஜாம்பிஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக அப்படி இப்படின்னு ஏறிக்கிட்டு இருக்காங்க ரொசிடா கடைசியா ஏறும்பொழுது அவங்க அப்படியே ஜாம்பிஸ் கும்பல்ல விழுந்துட்டாங்க அவ்வளவுதான் ரோசிடா காலின்னு நம்ம நினைக்கும் பொழுது டக்குன்னு அவங்க கையில இருக்கிற ஆயுதத்தை வச்சு ஜாம்பிஸ் அடிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க தளபதியும் ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு பமிலாவை சுத்தி வளர்ச்சி பிடிக்கிறாரு நீங்க மக்களுக்கான லீடர் கிடையாது உங்களுக்காக தான் நீங்க வாழ்றீங்களே உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்ல பமிலாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற காட்ஸ்லாம் சண்டைக்கு வர ரெடியா இருக்காங்க டெரிலும் புரிஞ்சுக்கிறாரு ரிக் சொன்னது உண்மைதான் நம்ம இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது எல்லாரும் ஒன்னா வாழணும் காரல் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றாரு நம்ம மனுஷங்க நம்ம சண்டை போடக்கூடாது நம்ம சண்டை போட வேண்டியது அந்த மிருகங்கள் கிட்ட தான் ஏன்னா அதுங்க தான் வாக்கிங் டேட் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க பமிலாவை அரெஸ்ட் பண்றாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த ஜாம்பிஸ் காலி பண்ணணும் அதுவும் நிறைய ஜாம்பிஸ் இருக்குங்க இந்த ஒரு பெரிய மேன்ஷன் ஒன்று இருக்கு அந்த மேன்ஷனுக்கு எல்லா ஜாம்பிஸையும் வர வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மேன்ஷனில் நிறைய பாம்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு எல்லா ஜாம்பியும் உள்ள வந்த உடனேயுமே அதை வெடிக்க வைக்கிறாங்க அவ்வளோதான் மொத்தமா எல்லா ஜாம்பிஸும் வெடிச்சு செதறதுங்க ஸோ அவ்வளோதான் ப்ராப்ளம் ஓவர் எல்லாருமே நிம்மதியாக திரும்ப அவங்களுடைய பழைய சந்தோஷமான லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ யாருக்கும் பெருசாக எதுவும் ஆகல அப்படின்னு நம்ம நினைக்கும் நினைக்கும்பொழுது ரொசிடாவுடைய உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிக்குது ஏன்னா அவங்க ஒரு ஜாம்பி கும்பலில் விழுந்து டக்குன்னு எழுந்து சண்டை போடுவாங்கல்ல அந்த டைம்ல ஒரு ஜாம்பி அவங்கள கடிச்சிருக்கும் அதனால

இருக்கு ஏதோ ஒன்னு எழுதி அத பாட்டிலுக்குள்ள போட்டு தண்ணியில தூக்கி போடுறாரு அப்புறம் அவருடைய பேக தூக்கி ஒரு கப்பல்ல போடுறாரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றாரு சடனா பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் ரிக்க பக்கத்துல வருது அத பார்த்து ரிக்கு சிரிக்கிறாரு சோ ரிக்கு கிட்ட ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கு சோ இந்த இடத்துலயே சீசன் லெவன் முடியுது இதுக்கப்புறம் சீசன் டுவெல்னு கண்டினியூ பண்ணாம ஒரு ஒரு கேரக்டருக்குன்னு தனித்தனி சீரீஸா ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க நம்ம நீகனும் மேகியும் எதிரிகள் மாதிரி தானே இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேற லெவல்ல சம்பவம் பண்றதுதான் வாக்கிங் டெத்தோடைய டெத் சிட்டி அப்படின்ற சீரீஸ் அப்புறம் நம்ம டெரில் கேரோலு இவங்கெல்லாம் பண்ற சம்பவம் வந்து தி வாக்கிங் டெட் டெரில் டிக்சன் அதாவது நம்ம டெரிலோட பேர்லேயே ஒரு சீரீஸ் அப்புறம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தி வாக்கிங் டெத் தி ஒன் ஹூ லிவ் அப்படின்ற சீரீஸ்ல நம்ம ரிக்கோவும் மிஷானும் சேர்ந்து பண்ற சம்பவங்கள் தான் அந்த சீரீஸ் ஸோ இந்த வாக்கிங் டெட் சீரீஸ்ல வந்து ப்ராப்ளமாக இருந்த ஒரு விஷயம் வந்து லேக் தான் உண்மையிலேயே தரமான சீரிஸு ஆனால் நிறைய எபிசோடு எடுத்து ரொம்ப இழுத்துருப்பாங்க அதனால தான் நான் ஒரு ஒரு எபிசோடாக சொல்லலை சொன்னேன் அப்படின்னா ரொம்ப லேகாக இருந்திருக்கும் ஸோ லேகெல்லாம் கட் பண்ணி ஒரு சீசனுக்கும் ஒரு வீடியோன்னு நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த மாதிரி லேகிங் இருக்கு அப்படின்ற விஷயம் வாக்கிங் டெட் டீமுக்கும் தெரியும் அதனால தான் அதுக்கப்புறம் உருவான சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி எபிசோட் தான் இருக்கும் ஃபியர் த வாக்கிங் டெட் தவிர ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ அடுத்தது நம்ம ஃபிலிம் ரோலில் வர மூவிஸ் எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் அதோட ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க நாளைக்கு நம்ம வேறு லெவல் மூவியில் பார்க்கலாம் கைஸ்